ஓகே, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஐயாவுக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் குறைவு, கணக்கையில் கொஞ்சம் குறைவு. முதல் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்ன வந்துட்டு தெரியாமல் இருந்தது, இடையில வந்து கடவுள்கிட்ட கிருபையால் ஐயா பார்வை பெற்றிருக்கார், இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. குசுனியா கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். என்ன இப்போ தான் ஒரு கறி உண்டு அவிதாம்மா? என்ன கறி, உருளைக்கிழங்கு மாதிரி தெரியுது. ஏன் இன்னும் சாப்பிடலையா? மதியம் நேரம் 3 மணி ஆச்சுது. அம்மா இப்போ கதிரை எடுத்து துடைக்கிறியல் போலாடாக்கா? மற்றது கதிரையிலும் கண்டபடி பாய்க்க கூடாதுண்ணே, பழுதாக போடும் இல்லை. அப்போ அதுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. என்ன உங்கள் ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா? எனக்கு இப்போ 2 பேர். இப்போ 2 பேர். அப்போ முதல் எத்தனை? அது முதல் 2. ஆம்பளை பிள்ளை வந்து மோசம் போடுது. உண்மையாவா? உண்மையா? ஆ, ரைட். ஓகே. என்ன நடந்தது? ஷேர் பண்ணி பைசா பண்ணி கொடுத்தா, கொடுத்து மன மகிழ்ச்சியாக கொடுத்தா, கொடுத்தாச்சு. சந்தோஷம். அப்போ அவங்க இப்போ 2 பேர் நல்லா இருக்கிறாங்க தானே? ஓ, இப்போ தங்களை இதே பார்த்து சந்தோஷமாக இருக்காங்க. பொம்பளை பிள்ளையை கொடுத்து அங்கேருந்து ஒன்றும் நாங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. அவே நல்லா இருந்தால் கொண்டு வந்து தருவோம். அதை அடுத்த பிரச்சனை. நாங்கள் எதிர்பார்க்குறேன். நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் கொடுப்போமே தவிர வேண்ட மாட்டோம். அப்போ மகள் என்ன செய்கிறா இப்போ? அவள் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறான். ஒரு வேலையும் இல்லை. தையல் பழகிட்டு இருக்கிறான். தையல் பழகிட்டு இருக்கிறான். உள்ளுக்கு இருக்கிற வழியாக எனக்கு கேட்கவும் பயமாக கிடையாது. திடீர்னு அந்த புறா கொல்லியோட வந்தாலும் இப்போ உங்களாண்டா நானே நேரது. அப்போ அதனால் கொஞ்சம் யோசனை கிடைக்கும். எங்களுக்கு வயது முதல் தானே. ஆமாம். நாங்கள் என்ன நான் எல்லாம் போனாலும் இல்லாட்டி இவை இல்லாமல் போனாலும் பிள்ளைக்கு ஒரு ஆதரவு தேடி கொண்டு போயிடலாம். நீங்கள் எல்லாம் போனாங்க போக போகிறீங்களா? இல்லை இல்லை, மேலே போயிட்டேன். மேலே அதே இப்போ யோசிக்கிறீங்க? இல்லை, வயது வந்துட்டு தானே. யார் சொன்ன? 69 வயசு. அண்டே பேப்பரில் அதுதான் 140 வயசுல. இங்கே கேள்வி என்னென்னா, இப்போ வேலை இல்லைன்றது ஒரு பக்கம், ஆனால் அட்லீஸ்ட் அந்த தாய் செய்கிற வேலை என்றாலும் மகள் போய் தான் செய்யலாம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் அங்கே பதில் இல்லை. அதை செய்யலாம், கட்டாயம் நம்பிக்கை செய்யலாம். செய்யலாம். அப்போ அது சில பேருக்கு வந்து சில வேலைகள் வந்து சரிவராது தான். ஆனால் கஷ்டம் வந்து வரும்போது எதையும் செய்யத்தான் வேணும். இன்னும் காலங்களும் நெருங்கும் போது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கல்யாணம் வந்தால் கூட இப்போ இப்படியெல்லாம் முன்ன மாதிரி இல்லைன்னா எனக்கு போட்டோ எடுப்போட வந்தா சரின்னு சொல்றதுக்கு இப்போ யாருமே இல்லை. நீங்க அம்மா அப்பாண்டாலும் கலைச்சி விட்டு போட்டு இருக்கிற உடனே எனக்கு வேணும்னு கேட்கறாங்க தான் இப்போ. அப்படியாக அதால நீங்க அப்படியான எதிர்பார்க்கறது வந்து தவறுண்டு இல்லை. உண்மையிலே சாதாரணமாக உங்களோட நிலைமையில இருக்கிற வேற யாருமா இருந்திருந்தா நாங்கள் வீட்டுக்கு உள்ளடவே ஓடி இருந்து அழுதுருக்குங்களே. என்னை பிடிச்சி ஐயோ ஐயா பாருங்க இந்த கிடுகு கிடக்கிற கடையை பாருங்கட்டு அழுதுருக்குங்களே. ஆனால் நீங்கள் உங்களை கேட்கக்கூட நீங்கள் சொல்கிறீங்க இல்லை. அப்போ அந்த ஒரு அன்பை நான் பிடிச்சிருக்குது. எழுதாமல் விட்டுட்டு நாங்கள் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. எழுதினா நீங்கள் இப்போ எழுதிருக்கீங்களோ? நான் எங்கெந்த காலத்தில் சோதனை எழுதியில்லை, சோதனை மட்டும் படித்தேன். அப்போ நீங்கள் எழுதையில பார்த்தீங்களேண்ணா? எழுதுறதுக்கு கஷ்டம் விட இல்லை. அப்பா இல்லாமல் போயிட்டாரு. இப்போ கஷ்டம் மட்டும் எழுதலாம் கிடையாது. அப்போ நாங்கள் ஒழுக்கிடட்டுமா? ஓம் சந்தேன். சரி தானே. தித்தனி வரலாம். யாருக்கு? எங்களுக்கோ? நான் சேர்த்தனி பின்னேத்தில் குடிக்கிறேன். இல்லை நாளை விடிய வரமோ வேண்டாம். அத்தி தாங்க. சரியே. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் கொடிகாமம் மந்துவில் மேற்குன்ற இடத்து தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னு சொன்னால், காலையில் நாங்கள் சர்ச்சு போட்டு வரும்போது வந்து ஒரு 10:30 இருக்கும். அப்போ சாப்பிட்டுட்டு நாங்கள் எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வெளுக்கிற டைம் வந்துட்டு ஒரு அண்ணாவரால் வந்துட்டு சொல்லியிருந்தார். இப்படி லண்டன்லேருந்து நான் வந்து உங்களை மீட் பண்ண வரதாக வந்து, அப்போ ஓகே, அப்போ அவர் வந்தாருன்னு சொன்னால் ஒரு 11:00 to 11:30 இருக்கும். அப்போ நாங்கள் கதைச்சிட்டு போகலாம் வெளியில் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் இருந்தோம். ஆனால் வந்து ஒரு இன்சிடெண்ட்டால் வந்து அவர் வர லேட் ஆகிட்டு, ஸோ வீட்டேருந்து வழுக்கிடவே வந்து நேரம் 2:00 to 2:30 ஆகிட்டுது. அப்போ அதுக்கு பிறகு வந்துட்டு எங்களுக்கு தூரத்துக்கு போயிட்டு வீடியோ செய்கிற அப்படின்றது வந்துட்டு உண்மையிலேயே கஷ்டம். அப்போ நான் யோசித்தேன், ஓகே, அப்போ வந்து கொஞ்சம் கிட்டடியில் வந்துட்டு ஹெல்ப் கேட்டவங்க யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிப்போம். நாங்கள் நோட் பண்ணி வைக்கிறது வளமை தானே. அப்போ வந்துட்டு நாங்கள் எடுத்து பார்க்குறப்ப வந்துட்டு, ஓகே, மந்துவில் மேட்லேருந்து ஒரு ஐயா அவரால் எங்களை உதவி கலைச்சிருந்தவர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஐயா வந்துட்டு ஐயா அப்புறம் வந்து அவங்களோட மனைவி அப்புறம் வந்துட்டு ஒரு மகள் 3 பேரும் வந்து இந்த வீட்டிலேருந்து வாழ்கிறாங்க. அப்போ அவங்களோட வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு வீடு தான். நோமலாக வந்து நான் உள்ளு கொண்டே காட்டுறேன் பாருங்கள். அப்போ வந்து ஐயா சொல்லியிருந்தார், ஏதோ அப்போ என்னால் முடிஞ்சது நான் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், நான் மேலதிகமாக என்னால் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாமல் இருக்குது, ஒரு நாள் நாங்கள் போய் சொல்லி வந்துட்டு உதவி வாங்க மாட்டேன், நீங்கள் நேரில் வந்து பார்த்து இந்த வயசு போனதில் எங்களுக்கு முடிஞ்சதை செஞ்சு தாங்க அப்போ அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து இப்போ உள்ளு போயிட்டு பார்த்துருந்தோம். உண்மையிலே அவங்களோட வீட்டை பார்க்க கஷ்டமாக இருக்கிறேன். ஒரு 22 வயசு பொம்பளை பிள்ளை ஒன்றும் அந்த வீட்டில் இருக்கிறான்.
அப்போ அவள் இருக்கிறாண்டக்காண்டி அதை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி இல்லை, ஆனால் அதை பார்க்க உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது, இந்த காலம் இப்படி ஒரு வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் இப்போ உள்ளே போயிட்டு வந்துட்டு அவங்களோட கதைக்கலாம், அவங்களோட நிலைமைகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து எங்களால் முடிச்ச ஒரு உதவியை நாங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இதுக்கடையில் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் அந்த லண்டன் அண்ணா வந்து லண்டன் அண்ணா வந்துட்டு நாங்கள் மீட் பண்ண வீடியோ அவங்களோட எஸ்கேவி சேனல் மட்டு சேனலில் வந்து வீடியோ எடுத்துனாங்க, அது வந்துட்டு நாளைய தினம் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணோம். ஸோ அதேமே நீங்கள் வந்துட்டு பார்க்கலாம் சார். தானே ஏன்னு சொன்னால் நான் வந்து இன்சிடென்ட்னு சில யோசிப்பீங்க என்னடா இப்போ நடந்தது அப்படின்ற மாதிரி, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அது என்ன அப்படின்னா நீங்கள் நாளை தினம் அந்த வீடியோவில் வந்து பாருங்கள் சார். தானே இப்போ நாங்கள் வந்து வந்த அளவில் பார்ப்போம், உள்ளு போயிட்டு அந்த அம்மா அப்புறம் வந்து அந்த அப்பாவோட வந்துட்டு நாங்கள் கதைப்போம். அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் உள்ளு போயிட்டு வந்துட்டு அவங்களோட கதைப்போம் வாங்கோ. ஸோ வந்து இது மந்தவில் மேற்கு ஏரியா, இதுதான் வந்து அவங்களோட வீடு. அந்த இருக்காங்க வந்து அம்மாவும் ஐயாவும் வழியில். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அம்மா வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் ஐயாவுக்கு வந்து கண் பார்வை கொஞ்சம் குறைவு, கணக்கு எல்லாம் கொஞ்சம் குறைவு. முதல்ல ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்ன வந்துட்டு தெரியாமல் இருந்தது, இடையில வந்து கடவுள்கிட்ட கிருபையால் ஐயா பார்வை பெற்றிருக்கார், இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. சரி ஓகே. அப்போ வந்து ஐயாவோட பேர் என்ன? தங்கவேல். தங்கவேல் அம்மாண்டு? யோகமலர். யோகமலர் அம்மா. ஓகே, அப்போ சந்தோஷம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க வந்து சாப்பாட்டுக்கெல்லாம் உதவி செய்யுங்க அப்படின்ற மாதிரி வந்து எங்களை கேட்கல. ஏதோ வந்து கடவுள்கிட்ட கிருப்பையால் நாங்கள் மூணு நேரம் ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொண்டிருக்கோம், ஆனால் இந்த வீட்டுக்கு வந்துட்டு உதவி செஞ்சு தாங்க ஐயா, எங்களால் வந்துட்டு முடியாது வயசு போன டைமில். ஒரு பொம்பளை பிள்ளையை வந்துட்டு இருக்கிற நீ நாளைக்கு வாக்கு ஒரு நன்மையான தீர்மையான காரியங்கள் வந்துட்டு நடக்கிறதா இருந்தால் அதை நாங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும், அப்போ நீங்கள் ஆச்சு உதவி செஞ்சு தந்தால் தான் உண்டு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, நாங்கள் வந்துட்டு கதைக்கலாம், இன்னும் நிறைய விடயங்கள் கதைச்சா தானே தெரியும். ஐயாவை பார்த்தோன்னு சொல்கிறதுக்கு நாம் வந்து யோசிய காரணம் இல்லை தானே, அப்போ கதைச்சா தான் தெரியும். ஸோ அதுக்கு முன்னே வந்துட்டு வீட்டு ஒரு கஷ்டம் நோமலாக நான் காட்டிக்கொள்கிறேன். ஸோ அந்த காட்டினா தான் தெரியும் எங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செஞ்சு தரணும்னு சொல்லி. ஐயா நாங்கள் ஒருக்கா பார்ப்போம், உள்ளட்டு இல்லாமல் பெருசாக பார்க்க தேவையில்லை, நோமலாக வெளியில் நின்றே காட்டினா தெரியும் தானே. இந்தா பாருங்கள் வந்து இதுதான் வந்து இவங்களோட வீடு. இது வந்து வீட்டு திட்டம் கொடுத்த வீடாம வந்து 75,000 ரூபாக்கா. அது எத்தனை வருஷம்? எத்தனை வருஷம் இப்போ திரும்பி வந்தா? ஆமாம். அந்த டைமில் வந்துட்டு நான் அப்படி தான் சும்மா தெரிஞ்ச மாதிரி சொல்லுவேன், எனக்கு தெரியாது ஏமாண்டுண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 75,000 ரூபா கொடுத்த வீட்டு திட்ட வீடாமல் வந்து அந்த காலத்துலேருந்து நான் நினைக்கிறேன் வந்து அப்படியே இருக்குது. அவங்களால முடிஞ்சது வந்து ஓகே இந்த ஜன்னலுக்கு வந்துட்டு அந்த கெடுகாலை வந்துட்டு கட்டியிருக்காங்க, அண்ட் வந்து வாசலுக்கு அதுவுமே வந்து கட்டையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ளுக்குமே வந்து அந்த சாரியால் தான் வந்து தண்டி வச்சுருக்காங்க. மேலே வந்து பார்க்க கஷ்டமாக இருக்குது, அந்த அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு கொஷினே இருக்குது. ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து ஒன்றுமே வந்து பூசையில் அப்புறம் வந்து நிலமுழுக்கையில் குசினியை கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். என்ன இப்போ தான் ஒரு கறி உண்டு அவியுதாம்மா? என்ன கறி? உருளைக்கிழங்கு மாதிரி தெரியுது. ஏன் இன்னும் சாப்பிடலையா? மதியம் நேரம் 3 மணி ஆச்சுது. ஆ ஓகே, எனக்கு இதை பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகம் வருது. என்ன இது? என்ன என்ன திருகணை? அது திருகணை என்று இல்லை, திருகணையான இதில் திருகணை இல்லையே இப்போ. ஸோ வந்து பழைய முறைமையிலேயே வந்து இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து குசினிக்குள்ள ஒரு பொருட்களை கூட சமைச்சிட்டு கூட வைக்க முடியாத நிலைமை தெரியும். பூனையல் நாயல் வந்துட்டு கொண்டு போயிடும். உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குண்ணே, எப்படி வந்து இருந்து வாழ்கிறாங்கன்ற மாதிரி இருக்குண்ணே. உண்மையிலேயே ஒரு அந்தமாக இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து நம்மளாக ஒரு தட்டி மாதிரி இதெல்லாம் வச்சு அந்த பொருட்கள் வெட்டுற ஸோ அந்த மாதிரி இதுகள் செய்வாங்க போல் இருக்குது. அப்போ அம்மா என்னண்டம்மா இதுக்குலேருந்து சமாளிக்கிறீங்க? எனக்கு பார்க்கவே மனசு கஷ்டமாக இருக்குது. அதுதானே என்ன கொஞ்சம் கடினமாக இருக்குது. அப்போ மழை காலங்கள் எல்லாம் சரியான ஆபத்தாக இருக்குமே என்ன? அதான் தூவானங்கள் அடிக்கும் இனி தெரியும் தானே, முன்பக்கம் வந்துட்டு அப்படி இருக்குது. இனி மின்னினா கொண்டா கூட பூட்டி போட்டு இருக்கக்கூடிய மாதிரிக்கு ஒரு அறிக்கை இல்லை. இதுக்கும் கதவு இல்லையா அம்மா? ஒன்றுக்கும் கதவு இல்லை. அப்போ இங்கே அளவு பிரச்சனைகள் அப்படி ஒன்றும் இல்லையா? இல்லை கடவுள். அப்போ நாங்கள் இங்கே வாரது குறைவு தானே.
அதனால இந்தியாவில் கலவு குறைவு அதுல நாங்க சொல்ல போகக்கூடாது. அப்புறம் கிழக்குல இருக்கவங்க வந்து நிப்பாங்களா இந்தியாவில் வேற நீ கண்ட நீ ஒன்று கிட்ட என்ன சொல்லுவியல் இல்ல தம்பி நான் தெரியாம சொல்லி போட்டேன் சொல்லி அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டா அவங்க விட மாட்டேன். ஏன்னா அவங்க கல்லதான் இல்லை அவங்க தங்களோட வேலையை காட்டு தான் செய்வாங்க. அப்போ அதுக்காக நாங்கள் பேசாமல் இருந்துட்டு அதில் என்னண்டு இந்தியாவில் இல்லை அப்போ அதோட முடிச்சு கொண்டோம். அப்புறம் கிழக்குக்கு இருக்கின்ற கதை எங்களுக்கு தேவைப்படாது என்ன ரைட் ஓகே. அப்போ எனக்கு இல்லை உங்களுக்கு தேவைப்படுது அதான் சொல்கிறேன் வேணாமனு சரி தானே. அப்போ இங்கே இந்த அறைக்குமே வந்து கதவு இல்லை. ஸோ வந்து கதவு மட்டும் இல்லை பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குமே வந்து ஜன்னல் இல்லை. அப்போ நீங்கள் இதுக்கு தானே நம்ம எல்லாம் படுக்கிறதெல்லாம் அந்த அறைக்கே படுக்கிறீங்களா? ஓகே. அப்போ உங்க நீங்கள் மூன்று பேரும் இங்கே தானே இருக்கிறீங்க இல்லாட்டி மகள் வேறு எங்கேயும் இருக்கிறாவா? ஓகே. உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் ஒரு பிள்ளை வந்து மேரி பண்ணிட்டா வடமராட்சியில் இருக்கிறா இல்லை மட்டவா உங்களோட இங்கே தான் இருக்கிறா இந்த வீட்டில் தான் இருக்கிறாங்களா? ஆ சரி ஓகே. அப்போ நாங்கள் வந்து இனி இருந்து கதை எப்போமே வயசு போன நேரங்களில் கொஞ்சம் காலையில் தானே சரி அப்போ இருந்து கதை எப்போமே ஐயா சிரிக்கிறார் போல கொஞ்சம் அம்மா இப்போ கதிரை எடுத்து துடைக்கிறீர்கள் போலாடாக்கா மற்றது கதிரையெல்லாம் கண்டபடி பாதிக்கக்கூடாதுண்ணே பழுதாக போடும் இல்லை அப்போ அதுக்குள்ளேயே வச்சு கொள்ளுங்க வேணும் சரி ஒண்டு காணும் ஒண்டு காணும் கொண்டாம் ஒண்டு காணும் அது தேவையில்லைம்மா அவன் நிற்பான் பிரஞ்சல் அந்த சைக்கிளில் இருப்பா சைக்கிள் தான் கழுவிட்டு விடணும் சைக்கிள் இருங்க இல்லாட்டி கொஞ்சம் ஓடித்தீங்க உடம்புங்க எல்லாம் தானே அப்படின் செய்யலாம் ஏண்ணா அப்படின் செய்ய சரி ஏண்ணா. அப்போ நாங்கள் வந்து இப்போ கதைப்போம் சரி தானே. இப்போ என்ன கதைக்க போகிறோம்? இப்போ நாங்கள் படம் ஒன்று எடுக்க போகிறோம் சரியோ அதை பற்றி கதைப்போம் என்ன யாரை ஹீரோவாக போடலாம் யாரை ஹீரோயினாக போடலாம் அப்படியே. அப்போ என்னதை பற்றி கதைக்க போகிறோம் சொல்லுங்க அப்போ. எங்களோட நிலப்பாடலை பற்றி கதைக்க போகிறேன். ஆ உங்களோட நிலப்பாடலை பற்றி கேட்க போகிறோம்டே கூட எனக்கு எதுவும் தெரியுமோ? உங்களுக்கு தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது. யார் சொல்ல போகிறது? நாங்கள் தான் நீங்கள் தான் சொல்லுவோம். சரி அப்போ சொல்லுவோம் வேணா. சரி அப்போ சொல்லுவோம். இப்போ ஐயாவுக்கு எத்தனை பிள்ளைகள் ஐயா? எனக்கு இப்போ ரெண்டு பேர். இப்போ ரெண்டு பேர். அப்போ முதல்ல எத்தனை? அது முதல் ரெண்டு ஆம்பளை பிள்ளை பிறந்து மோசம் போடுது. உண்மையாவா? உண்மையா? ஆ ரைட் ஓகே. என்ன நடந்தது? அது ஒன்று 10-11 சனி அழைப்பு சின்ன பிறந்து கொஞ்ச நாளே. ஆ ரைட் ஓகே. மற்றது ஒன்று ஆஸ்பத்திரியில் பிறந்து அந்த வன் செயலுக்கு. வன் செயலுக்கு அதுவும் சின்ன வயசுல இல்லை உடனே பிறந்தோடனே உங்களுக்கும் தெரியாதா? 63 பிறந்தவ. 63 மே தான் பேர் மேனு ஐசியிலே இருக்கு அதை பார்க்காங்க. 63 பிறந்த நீங்களா? அப்படின்னு சொன்னால் என்ன 61 அப்படி என்ன கணக்கு? 61 ஓகே. அப்போ 61 வயசு ஐயாக்கு 69 வயசு. ஆனால் உண்மையிலே இவ்வளவு வறுமையிலேருந்து வாழ்ந்தாலும் அந்த வயது கூட தெரியாமல் வாழ்கிறீங்க நம்ம மேலே அது பெரிய ஒரு வரமென்று தான் சொல்லணும். அதுக்கு காரணம் வந்து உங்களோட ஒரு சந்தோஷம் என்ன? அது தெய்வம். மற்றது தெய்வம். ஐயாவுக்கு தெய்வ நம்பிக்கை கூட ஏன்னா கந்தறியாமல் இருக்கிறப்போ வந்து 3 மாதம் ஆஸ்பத்திரியை போயிடலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கடவுள் வந்து சரிப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி இல்லாட்டி நான் போக மாட்டேன்னு சொல்லி நான் கிளினிக் இல்லையா 69 வயதாச்சும் நான் கிளினிக் போடல. கிளினிக்கு போடலையா? அப்போ அதுக்கு முன்னே போட்டேனீங்களா? ஒரு நாளும் போடல. இருக்கா செக் பண்ணினேன் அந்த கொப்பியும் கிடக்கு. ஒரு மகளை நீங்க திருமணம் செஞ்சு குடுத்துட்டீங்க. அவட கல்யாணம் எல்லாம் என்ன நடந்தது? அவே வந்து பெரிய சீதனங்கள் வேண்டியில விரும்பி கொண்டினோம். விரும்பி கொண்டினோம் சேர்த்து கொஞ்சம் குறைவா இருக்குதான் என்ன வேலை செய்றீங்க ஐயா? நான் சகல வேலையும் செய்தேன். இப்போ வயது வந்த போல சகல வேலையை மண்டே கூட ஒரு 5 வேலை சொல்லுங்க. இந்த கல் வேலை கூலி வேலை மற்ற கல் வேலை மண் வேலை சீமெந்து வேலைன்னு சொல்லக்கூடாது எல்லாம் உண்டு தான். வேற அதான் தோட்ட வேலைகள். தோட்ட வேலை ஓகே. வேற கல்
நாலாந்தம் வருமானம் என்ன வருது உங்களுக்கு? நாலாந்த வருமானம் எனக்கு வேற மாசாந்த வருமானமா வரும் பெருமையா இருக்கு. அதே மாதிரி இதா நினைச்சு நீங்க சொல்றீங்கன்றப்ப முன்னூறுரூவா வந்து இந்த காலம் என்னது பயன்படுத்த ஒரு கிலோ அரிசி வாங்கலாமே? அது வாங்கலாம், அதுவும் நல்ல அரிசி தான் வாங்க. ஓகே சரியா, அப்போ அது ஒரு வருமானமா வருது. வேற என்ன வருது? வேற வயல் கொஞ்சம் விதைக்கிறனால வயல் உங்களுக்கு அந்த சொந்தமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வயல் கிடக்குது, நாலு கொஞ்சம் வயல் எல்லாம் கிடக்குது. எவ்வளவு பிறப்பு வரும்? நாலு பிறப்பு. நாலு பேரை போயிடும். அதை நீங்கள் விதைக்கிறீங்க? விதைச்சு இந்த முறை அவ்வளோ கொஞ்சம் அறுவலைக்கு கணக்க விளைச்சல் நார்மலாக அவங்களோட தேவைக்கு தேவைக்கு காணாது. இப்போ வச்சுட்டு இந்த மாரி காலத்துக்கு மட்டும் ஒரு கொஞ்சத்தை பாவிக்கலாம் வந்து பாவிக்கலாம் அதை கொண்டு வந்து வச்சுக்கிடாது வச்சுக்கிடாது. சரி ஓகே. அப்போ இப்போ வந்து எனக்கு உங்களை காட்டி விட்டது தெரியும் தானே, ஒரு அக்கா ஒரு ஆள் தான் இப்படி கஷ்டமாக இருக்கிறாங்க அப்படின்றப்போ நான் கேட்டேன் என்ன செய்யணும்னு சொல்லி. அவங்களுக்கு வீடு தான் செஞ்சு கொடுக்கணுமன்றோன்னு அப்போ நான் ஏன்னா வீடுன்றது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே. அப்போ நான் யோசித்தேன் ஓகே அதை நாங்கள் முடிவெடுக்கலாது, நாங்கள் நேரடியாக போயிட்டு பார்ப்போம். அவங்கள்ட்ட முயற்சி இருந்தால் நீங்கள் சொல்கிற விடயங்கள் உண்மையாக இருந்தால் நாங்கள் அதை பதிவு செஞ்சு போடுவோம், உறவுகள் பார்ப்பாங்க, உதவி செய்யலாம்னு. அப்போ உண்மையிலேயே வந்து நாங்கள் பார்த்து நாங்கள் ரெண்டு பேருமே வயது போன நீங்களாக இருக்கிறீங்க, கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க, அந்த வீடு உண்மையிலே உண்மையான நிலைமையில் இருக்குது, அதெல்லாம் ஓகே. அப்போ இதுக்கிடையில் வந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும் தானே நோம்பலாக, நான் கேட்கறது இல்லை, அந்த பொதுவாக பார்க்குறவங்க யோசிப்பாங்க. சரி அப்போ உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற மகளுக்கு இத்தனை வயசையா? அவாக்கு 22 வயதா ஆகுது. ஓகே அப்போ மகள் என்ன செய்கிறா இப்போ? அவள் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிறா, ஒரு வேலையும் இல்லை. தையல் பழகிட்டு இருக்கிறான், தையல் பழகிட்டு இருக்கிறான். உள்ளுக்கு இருக்கிற வழியாக எனக்கு கேட்கவும் பயமாக கிடையாது. திடீர்னு அந்த புற கொல்லியோட வந்தாலும் இப்போ உங்களாண்டா நான் என்னது அப்போ அதனால் கொஞ்சம் யோசனை கிடையாது. கேட்க மாட்டேன் ஏன்னா ஆழ்வார நான் ரெண்டு மூணு நடந்து போய் காத்தான் முறாச்சி கொண்டாமல் போகிறான். சிரிக்கிற மாதிரியும் தெரியல ஏன்னா அவன் அப்படித்தான் அவன் அப்படித்தானே பார்த்தியில. அப்போ நான் சொன்ன உண்மையாக தான் கிடைக்கேன்னு அவன் அவன் கதை கட்ட தான் கதை மாதிரி கிடைக்க மாட்டான். இன்னொடைய கதைக்க மாட்டான் உங்களுடைய நான் கதை இல்லை கதை கதை கேட்டாங்க மட்டுமொழி பேசாமல் இருப்போம். இப்போ என்னண்டா இப்போ நோமலா இப்போ ஒரு ஆளுக்கு இப்போ கஷ்டம் இருந்தால் ஒரு காரணம் இருக்கும் தானே. இப்போ நோமலா இப்போ நான் கேட்கலையே, அதை பார்க்குறவங்க கேட்குறத நான் கேட்குறவங்களுக்கு சரி. அப்போ ஏன்னா அந்த பிள்ளை வேலையை போகலாம் தானே அப்படின்ட்டு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? அதுதான் இப்போ அவங்க வேலை படித்ததுக்கு வேலை கிடைக்கல. எனக்கு தான் படித்தது வேலை கிடைக்கல, அதுக்காண்டி தான் சும்மா இருக்கணும். இல்லை நான் அப்படி ஏதாவது செஞ்சோம் அதுதான் அவன் முயற்சி இருக்கா முயற்சி செஞ்சுருக்கிறான். கையாவது போனால் பழையத்துக்கு இருக்கா, ஆனால் மெஷின் வசதி இல்லை தைக்கிறேன். இப்போ மெஷின் வசதி ஒன்று இருந்தால் தைப்பான் தைப்பா. யாரும் வீட்டை கேட்டு பாரு அவங்கள ஆர்டர் தைக்கிற மாதிரி. இப்போ வேற பிள்ளைகளோட கூடி தான் எங்களால ஒரு பலன் கிடைக்கணும். ஒரு 5-10 வருஷம் கழிஞ்சா கொஞ்சம் தேங்காத அந்த மாதிரி. அப்ப நாங்க ஏதாவது எங்களால பலன் கிடைக்கத்தானே ஆள் உள்ளுக்கு இருக்கதான் கொஞ்சம் ஜோசனை கிடையாது, இல்லாட்டி கொஞ்சம் கிடைக்கலாம். இல்லை இப்போ நோமல் தானே இது வந்து விளங்குதா? இப்போ நிறைய பேர் வந்து நிறைய வீடுகளில் இப்போ மேலே இப்போ இலங்கையை பொறுத்த வரைக்கும் நோமலாக இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வேலை வாய்ப்பு சரியான மாதிரிக்கு குறைவு தான். அது இல்லைன்னு நான் சொல்ல வர இல்லை. இப்போ எல்லாரும் பார்க்குற எல்லாரும் கழிச்சு இங்கே சின்ன வேலையை கண்டாலும் சேர்த்து விட சொல்லி சொல்லி அவையும் பார்த்து இடம் கிடைச்சா போடுவாங்க. படிச்சு கொண்டு அவே அவை என்ன சொல்லிடணும் ஓகே யார் துண்டன் நிலையை தாங்க கொண்டு விட அதை வண்டி லாஜிக் வச்சுட்டு அவை மறந்து போடணும். என்ன படிச்சு கொண்டு இருக்கேக்க கேட்டவன் சமுதி இதுக்குள்ளே போடுவோம் என்று அப்போ நான் படித்து கொண்டு இருக்கிறான்னு அப்போ படிப்பு முடியும். அப்போ தெரியும் தானே அவைக்கு நீங்கள் படிப்பு நிப்பாடி வேற அனுப்ப மாட்டீங்களா? அதெல்லாம் இப்போ கேட்குறது. இப்போ கேட்க போனால்
அது அப்படிதான் அந்த விளையாட்டுகள் இருக்குது, எனக்கு விளையாடும் தெரியாது. சரி, அப்போ நாங்கள் ஏதாவது வழியில் முயற்சி செஞ்சால் தான் ஏதாவது ஒன்றுக்கு இறங்கலாம். இப்போ நோமலாக பார்க்குறவங்க வந்து 1000 கதைக்கலாம், ஏன்னா அந்த பிள்ளைக்கு வேலை போகிறக்கு என்ன. இப்போ சில வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா அப்பா எல்லாரும் வேலைக்கு போவேணும், ஆனால் பிள்ளை வந்துட்டு வேலைக்கு போக மாட்டேன். அப்போ கேட்டால் வந்துட்டு அம்மா அப்பா சொல்லிடுமே நண்டு, நாங்கள் இருக்கிறோம், அப்போ பிள்ளையை கஷ்டப்படுத்தக்கூடாது நினைக்கிற வண்டிய பெரிய பெருமை. அப்பா எந்த அம்மா அப்பா என்னை பார்க்கிறேன் அந்த பெருமை நல்லமோ வயசு வந்துட்டும் சேர்ந்து உழைச்சா இந்த காலம் ரெண்டு குடும்பத்தில் உள்ள மனுஷனும் மனுஷன் உழைச்சா தான் சீவத்தை நடத்தலாம். அப்படியான காலம் அப்ப முந்தின காலம் என்ன சொன்னா ஒரு ஆள் உழைப்பிலேயே ஒரு ஆள் உழைப்பிலேயே எல்லாம் இப்ப எல்லாரும் உதவியா செய்தாதான். இப்ப வயலுக்குன்னு சொன்னா நான் தனியா போய் அங்க ரெண்டு வயலுக்கு நிக்கணும், அதோட பிள்ளையும் ஒரு கடை வீட்டுக்கு ஒரு சாப்பாட்டை கொண்டு வந்து செய்தாத்தான் ஒரு ஆசை அமெரிக்கா வேலை செய்யவும் அப்போ சந்தோஷமாக இருக்கும். அப்போ அதில் அப்படித்தான் இருக்கணும். அதான் இப்போ அப்படி இருக்கல்லோ. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ நார்மலாக இப்போ சரி நாங்கள் இன்றைக்கு வாரம் தானே, இவங்களை ஒரு வீடியோ எடுக்கிறோம், சரி ஒரு கொஞ்சம் காசு தரோம், அது உங்களுக்கு கொஞ்சம் நல்ல சில வழியை போதும், அங்கே என்ன செய்கிறது உங்களால செய்யலாது. அப்ப மகளுக்கு எதுவும் ஒரு மிஷின் எடுத்து கொடுத்தா அது மூலமாக மகள் தச்சு உங்களுக்கு ஏதாச்சும் பலன் கிடைக்குமா அந்த மாதிரி எதுவும் அப்படி ஏதாவது எனக்கு என்ன வீடு இப்படி இருக்கிறது தான் எனக்கு கவலை. அப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த கவலை கன வருஷமா இருக்குது. ஏன்னா எத்தனை வருஷமா இருக்குது? இப்போ 10 வருஷத்துக்கு மீறி என்னென்னு சொன்னால் என்னெண்டு 10 வருஷம்ன்றீங்க. இந்த வீடு 75 அந்த வீடு அண்டைக்குள்ள இது இந்த காலத்தான் அதுதான். அப்போ ஒரு இடையில கவலைப்படா இருந்திருக்கீங்க. ஏன்னா கவலை அண்டு இல்லை இடையில கவலை தான். ஆனால் இப்படிதான் உழைப்புகள் இதுகள் கொஞ்சம் உடம்புகள் இதுகள் ஆக்சிடென்ட் கடைசி ஆக்சிடென்ட் தான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். ஆஸ்பத்திரியில் மூணு நாள் இப்போ அது முடிஞ்சது தான். இப்போ நீங்கள் ஓகே இருக்கீங்க, என் கண்ணுக்கு உனக்கு ஓகே, அது சந்தோஷம். இது ஒரு காயம், இந்த தெரிய காயம் அதில் அது இருக்கட்டும், அதை பற்றி கேட்கேன். அப்புறம் அழகாக வந்துடுவேன். அது முடிஞ்ச விஷயம் இல்லை. இப்போ என்னண்டா இப்போ யோசிப்பாங்க, இப்போ இந்த வீடு வந்து இப்படி இருக்கிறதால இப்போ கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த வீடு இப்படியே இருக்குது தானே. சரி, இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க இந்த வீடு தான் எங்களுக்கு பிரச்சனை, இதை செஞ்சுதாங்கன்னு சொல்கிறீங்க தானே. இப்போ அதுக்கான காரணம் என்ன? சில உள்ள இப்படி மைடியாக இப்போ மகளும் வந்து வயசு வந்துடக்கூடிய நாளைக்கு இதை வந்தால் அவங்களுக்கு கொடுக்கணுமன்ற மாதிரி ஒரு ஐடியா. ஒரு பிள்ளைய நிலப்படுத்தினா எங்களுக்கு வயது வந்துட்டு தானே. ஆமாம், நாங்கள் என்ன நான் என்ன போனாலும் இல்லாடி இவை இல்லாமல் போனாலும் பிள்ளைக்கு ஒரு ஆறுதல் தேடி போட்டு போயிடலாம். நீங்கள் எல்லாம் போனாங்க போக போகிறீங்களா? இல்லை இல்லை மேலே போயிட்டேன். மேலே அதே இப்போ யோசிக்கிறீங்க. இல்லை வயது வந்துட்டு தானே. யார் சொன்ன? 69 வயசு அண்டே பேப்பரில் வாதான். 140 வயசில் நாங்கள் இருக்கேன். நீங்கள் அவ்வளோ ஆளம்பன் அவர் 100 வயசு. நான் 9 வயது 10 வயதுலேயே வேலை செய்ய படிக்கிட்டேன். ஆனால் இன்னும் அந்த அதால நீங்க எவ்வளவு காலம் இருக்கிறீங்க? சில பேர் இப்ப 30 வயசு வந்து மேலே செய்ய ஆரம்பிக்கிறேன். அவை இன்னொரு கொஞ்சம் காலம் அவே சரி கொஞ்சம் நாள் என்னோட எந்த பட்சிலேயே கணவர் ஓட்டினேன். கணவர் ஓட்டினேன் அதை நினைச்சா என்னோட கிளாஸ்மேட்லயே ஜிஎஸ் சேர்ந்த படிக்கணும் உண்டு. மற்றது இங்க கூடி படிச்ச படிக்கணும் உண்டு. படியங்களே போட்டாங்க. ஒன்று தம்பி, ஒன்று சின்ன படிக்கன். சரி, இப்போ அவையே போகட்டும், எனக்கு அது தேவையில்லை தானே. இப்போ அதை யோசிக்க வேண்டாம். அப்போ இப்போ வந்து பார்த்துருப்பீங்க, உண்மையிலே வந்து ஐயாவும் அம்மாவும் அந்த மகளும் இருந்து வாழ்கிறாங்க. அப்போ எனக்கு உங்களோட மகளை பற்றி தெரியாதையே, நான் பொதுவாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றோடையே நான் கேட்டேன். ஆனால் எப்பயுமே வந்து ஒரு முயற்சி இருந்தால் நாங்கள் செய்ய முடியாதுன்னு ஒன்றும் இல்லை. பண்டைய கூட சாவச்சேரியில் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துனாங்க, அதுலேயுமே ஒரு விமர்சனம் வந்து என்னென்னு சொன்னால், 34 வயசு அந்த 37 வயசு மகளுக்கு அவள் வந்து வேலைக்கு போகிறதில்லை, வீட்டில் இருக்கிறாள். ஆனால் தாய்க்கு வந்து 72 வயசு அவள் வந்து கைதடிக்கு போகிற சமைச்சு கொடுக்குறதுக்கு. இங்கே கேள்வி என்னென்னா, இப்போ வேலை இல்லைன்றது ஒரு பக்கம், ஆனால் அட்லீஸ்ட் அந்த தாய் செய்கிற வேலை என்றாலும் மகள் போய் தான் செய்யலாம் தானே அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டால் அங்கே பதில் இல்லை. அதை செய்யலாம், கட்டாயம் நம்பிக்கை செய்யலாம் செய்யலாம். அப்போ அது சில பேருக்கு வந்து சில வேலைகள் வந்து சரிவராதுதான். ஆனால் கஷ்டம் வந்து வரும்போது எதையும் செய்யத்தான் வேணும். எதையும் செய்யத்தான். இப்போ வந்து எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, 3 நேரம் மண்டேக்கு ஐயோ எனக்கு சமைக்க தெரியான்னு இருக்கல, எப்படியோ பழைய என்னன்னு சமைக்கத்தானே.
நீங்கள் கதை கம்புறீங்களா இல்லையா? நான் நேரில் கட்டிக்கான தான் இருக்கீங்க. அப்போ நான் இல்லை சொல்லியிருந்தேன். அப்போ அந்த மாதிரி ஐயா, கொஞ்சம் உங்களுக்கான நிலைமைகள் வந்து பிரச்சனையாக வரும்போது நாங்களும் கொஞ்சம் முயற்சிக்க தான் வேணும். இப்போ சில வீடுகளில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பொம்பளை பிள்ளைகள் வந்து தங்களுக்கான சீதனத்தை தாங்களே தேடிக்கொள்ளும் அப்படியான இடங்களும் வந்து நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்படியும் இருக்குது. அப்படியும் இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது வந்து இப்போ உங்களோட நிலைமையும் பார்க்குற மாதிரிக்கு இப்போ உங்களோட மகளுக்கு தான் வந்து தெரியும். இப்போ அவாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, அவா ஏன் வேலைக்கு போகல, அண்ட் அந்த எதிர்பார்க்குற வேலை கிடைச்சதா இல்லை அப்படியான காரணங்கள் வந்து அவாவுக்கு தான் தெரியும். ஆனால் என்னுடைய ஒரு அட்வைஸ் வந்து, ஓகே, கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு ஒரு கணக்கு வேணால் ஒரு 10,000 கூட கையில் ஒன்று தந்தாலும் அது உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் தானே? ஏன்னா அப்போ நார்மலாக இப்போ ஒரு பொம்பளை பிள்ளை நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, உண்மையிலே வந்து ஒரு வயசு வந்த பிள்ளை இந்த வீட்டில் இருக்கிறா அப்படின்றது உண்மையிலே உண்மையிலே மனசு கஷ்டமான விடயம் தான். வந்து இனி இன்னும் காலங்களும் நெருங்கும் போது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கல்யாணம் வந்தால் கூட இப்போ இப்படியெல்லாம் முன்ன மாதிரி இல்லை. ஏன்னா எனக்கு போட்டோடு போட வந்தா சரின்னு சொல்றதுக்கு இப்போ யாருமே இல்லை. நீங்க அம்மா அப்பா அண்டாலும் கலைஞ்சி விட்டு போட்டு இருக்கிற உடனே எனக்கு வேணும்னு கேட்கறாங்கதான் இப்போ அப்படியாக. அதால நீங்க அப்படியான எதிர்பார்க்கறது வந்து தவறண்டு இல்லை. ஆனாலுமே உங்களோட பக்கத்தாலேயும் முயற்சிகள் இருக்கும். இப்போ நீங்க உளுந்து விதைக்கிற போய் வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, என்ன எத்தனை வார வருஷம் எழுது அப்புறம் தான் கொண்டாட போறீங்க. ஏன்னா ஆனா ஒரு வயது வந்த பிள்ளை வந்து வீட்டில் வேலை இல்லாமல் இருக்கிறான்றது கொஞ்சம் மனசு உதவியா சமைச்சு ஏன் சமைச்சு தருவா கட்டாயம். அது பிள்ளையா பிறந்தா கண்டிப்பா செய்ய தானே. என்னோட வயலுக்கு வந்தா அவ சமைப்பேன். இப்போ கூட நான் பார்த்தேன், போய் கூட உருளைக்கிழங்குக்கு உப்பு போட்டு இருந்தவா, அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் பிள்ளை வழியில் போனோம். அந்த மாதிரி உதவி செய்ய வரும். அது அது பெரிய விஷயம். இன்னும் உதவிகள் செஞ்சா நல்லம்ன்றது எங்களுடைய ஒரு கருத்து. அந்த வந்து பார்க்குறாங்க கூட கருத்து சரி தானே. அப்போ ஐயா நீங்க இப்போ கேட்குற உதவி வந்து இந்த வீட்டை திருத்தி தர சொல்லி. இப்போ வீட்டை திருத்தி தர சொல்றீங்கன்றப்போ வந்து நார்மலாக இதை நாங்கள் இந்த கதவு நிலைகள் போட்டாலே ஓகேன்ட் வந்து நார்மலாக பூசி அரைக்க பண்ணால் ஓகே. என்னென்னா எனக்கு வந்து நல்லா விருப்பம் உங்களுக்கு நிறைய செஞ்சு மாவுள் பதிச்சு அட்டாச் ஆ அப்படியெல்லாம் செஞ்சுற எனக்கு விருப்பம். ஆனால் என்னட்ட ஒன்றும் இல்லை தான். அது வேண்டாம், மாவுள் ஒன்று பண்ணால் ஒன்று பண்ணா சும்மா இந்த நார்மலாக வீடாக இருந்தால் போதும். யா வீடாக இருந்தால் போதும். நான் சொல்ல வந்ததை கேட்டிருந்தா நீங்கள் அவசரப்பட்டுருக்க மாட்டீங்க. நான் இப்போ மாப்பிள்ளை பாய்ச்சி தரப்போன்னு நான் சொல்ல வரே இல்லை. எனக்கு அவ்வளோத்துக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் செய்கிறத வந்து நான் இல்லை தானே, பார்க்குறவங்க தான் செய்கிறது. அப்போ உங்களோட உங்களோட அந்த உண்மையான அன்பை உங்களோட கஷ்டங்களை பார்க்குறவங்க வந்து செய்ய முன் வருவாங்க. இப்போ ஏன் நீங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருக்கீங்க? என் மூன்று பசிக்கல சாப்பிடும் அப்படி சொல்லக்கூடாது. பசிக்கிறேன்டா புள்ளையே அதையா நான் அந்த போட்டு கலவுறாங்க. நான் அந்த உதவி செய்கிற மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி போட்டு போயிட்டு ஐயா அப்படி சொன்னேன் உதவி வரும் உங்களுக்கு வந்து நிப்பாட்டு நிப்பாட்டோடு இல்லை ஐயோ சமைக்கவே காசு இல்லை ஐயா அப்படின்னு சொல்ல வச்சிடுங்கன்னு சொல்லி தான் நிறைய பேர் கலாச்சி வீடியோ போடுறாங்க. ஆனால் அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன். உங்களுக்கு பசிக்காதவழியே தான் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறீங்கன்னா நான் அதை தான் சொல்லுவேன். இருந்தாலுமே கூட நோமலாக பசிக்கலை இருந்தாலும் சரி நீங்கள் ஏன் சாப்பிடுவோம்? உங்களுக்கும் பசிக்கலையா? சிலவில் காதலிச்சு கல்யாணம் கட்டணும் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி அப்படி ஐயோ உங்களோட ஒன்றும் பிழைப்பாளர்களுக்கு அதான் சொன்னேன் அந்த உண்மையை 100% கலைக்கிறா சரி அதுவுமே நல்லதுதான் சந்தோஷம். சரி அப்போ உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பசி இல்லை ஏன்னா அப்போ உங்களுக்கு இப்போ சாப்பிட்டாது காத்தால சாப்பாடு 10 மணிக்கு சாப்பிட்டு சரி அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் பசிக்கிறேன்னோடய சாப்பிடாமல் இருக்கீங்க சரி இப்போ தான் சமைக்கிறீங்க அப்போ ஏன்னப்போ அதுக்கு காரணம் சொல்லுங்கள். அப்போ மகள் சாப்பிட்டாவா? மகள் சாப்பிட்டு அவங்க சாப்பிட்டுவா? இப்போ சாப்பிட்டு இருக்கிறேன். சரி ஓகே சரி அப்போ நாங்கள் வந்து முடிவுக்கு வருவோம் சரி தானே. இப்போ நான் வந்து பார்த்ததுக்குனுங்க நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல நேர்மையானவங்க உண்மை பேசுகிறீங்க அண்ட் வந்து உங்களோட கஷ்ட நிலைமைகள் உண்மையாக இருக்குது அதை நான் பார்த்துக்கோணும் சரி தானே. இப்போ இதை விட நீங்கள் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா உங்கள் சார்பான கஷ்டங்கள்? சும்மா கஷ்டங்களை சொல்லி என்ன பிரயோஜனம்? உள்ள கஷ்டம் கஷ்டம் இதுக்கெல்லாம் சும்மா இல்லையா? உண்மையிலேயே வந்து இப்போ எங்கட கஷ்டத்தை சொல்கிறதால யாரும் எதுவும் தரப்போகிறது இல்லை தானே. ஆனால் அதுக்கு வந்து இடம் இருக்குது அதை எங்கே சொல்லுங்கள். ஆபம் இப்போ நீங்கள் ஊருக்குள்ளால் போகிறீங்க பான் வேண்டுன்றே இப்போ அதில் வந்துட்டு பால் என்ன மறைச்சி கேட்குறேன்றப்போ நீங்கள் அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கேட்டுட்டு போய் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால் மனுஷி சொல்லி சிரிப்பேன் அவன் அப்படியே இப்போ இருக்கிறாங்க. ஆனால் இப்போ நாங்கள் வந்து கேட்கும்போது நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். என்ன சொல்லாமல் எனக்கு தெரியாது தானே. கஷ்டம் தான் இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் எனக்கு அப்படி தோணையில் என்ன தோணையில் கஷ்டம் ஒரு தடவை கஷ்டப்படுத்திட்டக்கூடாது. ஓகே
ஐயா ஒரு கஷ்டமும் இல்லை, நான் வந்து இப்போ உங்களோட பிள்ளை மாதிரி நான் வந்து கேட்குறேன் சார் தானே. நீங்கள் ஒரு மகன் மாதிரி நினைச்சு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மனசில் உள்ள கஷ்டங்களை நீங்கள் சொல்லலாம். சொன்னால் தான் எனக்கு தெரியும், நாங்கள் ஏதாச்சும் உதவி செய்யலாம். உண்மையிலே வந்து இப்போ நீங்கள் நான் நினைக்கிறேன் இப்போ உங்களுக்கு 70 வயசு, நீங்கள் வாழ்கிறதுமே ஒரு கிராமம்ன்றதால நீங்கள் அந்த பெருமளவில் அந்த வெளியில் போயிட்டு இப்படியான வீடியோக்களும் பார்க்காதபடியாக உங்களுக்கு விளங்குது இல்லை. உண்மையிலே வஞ்சகம் இல்லாத ஒரு உண்மையானவங்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் அப்படி இருக்கிறீங்கன்ற காண்டி நாங்கள் உங்களை விட்டுட்டு போயிடலாம் தானே. உண்மையே உங்களோட கஷ்டம்ன்றது உண்மை தானே, அதால் நான் உங்களை விளங்கப்படுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட மனசில் எதுவும் கஷ்டங்கள் இருந்தால் சொல்ல முடியாத மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் சத்தமாக சொல்ல பிரச்சனைனா காதுக்கு சொல்லலாம் பிரச்சனை, நான் கேட்டு சொல்லுவேன். அப்படி எதுவும் அது வளவில்லை, அப்படி ஒன்றும் இல்லை. அப்படி ஒன்றும் இல்லையா? உண்மையிலே சாதாரணமாக உங்களோட நிலைமையில இருக்கிற வேறு யாருமா இருந்திருந்தா நாங்கள் வீட்டுக்கு உள்ளடவே ஓடி இருந்து அழுதுருக்குங்களே என்னைய பிடிச்சி. ஐயோ ஐயா பாருங்க இந்த கிடு கிடக்கிற கடையை பாருங்கள்ட்டு அழுதுருக்குங்களே. ஆனால் நீங்கள் உங்களை கேட்கக்கூட நீங்கள் சொல்கிறீங்க இல்லை. அப்போ அந்த ஒரு அன்பை நான் பிடிச்சிருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லாம விட்டால் எனக்கு தெரியுமா? ஆஸ்பத்திரி போயிட்டு என்ன வருத்தம்னு எனக்கு சொன்னால் தான் உங்களுக்கு மறந்து தருவாங்க. என்ன நீ இந்த நீ எனக்கு மறந்து தான்னு சொன்னால் என்ன வாங்க தரமாட்டாங்க. என்ன அப்போ நான் வந்து நீங்கள் சொன்னால் தானே நம்ம செய்யலாம். அப்போ உங்களுக்கு வேறு ஒன்றுமே பிரச்சனை இல்லையா? ஆக வீடு மட்டும்தான் பிரச்சனை சரியா? என்னையா கண் கொஞ்சம் பேர குறையா? அப்படியா? அதுக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாம். சரி ஓகே, அப்போ நாங்கள் வந்து முடிச்சு கொள்வோம். வந்து உண்மையிலே வந்து இவங்களோட நிலைமை கஷ்டம். அண்ட் வந்து அவங்க கதைக்க தெரியாமல் வந்து இருக்கிறாங்க. அதுக்காண்டி கதைக்க தெரியாமல் ஐயா வந்து நல்லா கதைக்கிறார், ஆனால் என்ன கதைக்கணுமென்றது வந்து ஐயாவுக்கு தெரியுதில்லை. சரி தானே? இப்போ அதால் வந்து நாங்கள் புரிஞ்சு கொண்டவங்களாக வந்து இவங்களுக்கு உதவி செய்ய யாரும் முன் வந்தால் வந்துட்டு செய்யலாம். அண்ட் வந்து நாங்கள் நார்மலாக எங்கே போனாலும் வந்து ஆரம்பத்துக்கு ஒரு சிறிய உதவி வந்து கொடுக்குறாங்களம்மா. சரி தானே? ஏன்னு சொன்னால் வந்தாங்கள், ஏதோ படம் எடுத்தாங்கள், போனாங்கள், ஒன்றும் தரையிலேருந்து நீங்கள் நல்லா கலைக்கக்கூடாது, நீங்கள் கலைக்க மாட்டீங்க. சரி தானே? அதுக்காண்டி நாங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு சிறிய ஒரு நம்பிக்கையை கொடுக்கணுன்றக்காண்டி இருந்தாலும் சிறிய ஒரு உதவி ஒன்று செய்கிறாங்க. அப்போ அது வந்து உங்களுக்கு சாப்பாடு, சில பேருக்கு வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டம் இருக்கும் தானே, அவங்க வந்துட்டு சாப்பாடு பயன்படுத்துவாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒரு அந்த காசு உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் ஒரு கதவை போடலாம், ஒரு ஜன்னலை போடலாம். ஏன்னா எல்லாட்டி வந்துட்டு அதை காசாக பேங்கில் போட்டு வைக்கலாம், அப்புறம் கொண்டு பயன்படுத்தலாம். சரி தானே? அந்த மாதிரிக்கு நான் உங்களுக்கு இன்றைக்கி தந்துட்டு போகிறேன். எதிர்வரும் காலங்களில் இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி செஞ்சால் நாங்கள் உங்களுக்கு வீடு செஞ்சு தருவோம். இல்லாட்டி என்ன தம்பி அவரே கஷ்டத்தை சொல்கிறார், இல்லை அப்புறம் என்ன அவருக்கு உதவி என்ன கேட்டாங்கன்னா நான் ஒன்றும் செய்யலைன்னு. சரி ஓகே, அப்போ பாப்பேன்னு. அப்போ ஓகே, அப்போ நாங்கள் வந்து இன்றைய தினம் வந்திருக்கிறோங்க. இந்தாங்க ஐயா, இதில் ஒரு கொஞ்சம் காசு இருக்குது, இதை நீங்கள் எண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குண்டு பார்த்தீங்களா? அதை குறுக்க மறுஜி வாங்கன்ற, ஆனால் நீங்கள் கதைக்கும் போது குறுக்க கதைக்கிறாவோ? இல்லை, காசில் கொஞ்சம் கவனம்தான். சரியாம்மா? ஐயோ அதை என்ன செய்ய சொன்னன்ற எல்லாம் இல்லைடா. அப்போ அதை எண்ணிட்டு மனுஷன்ட கொடுக்கணும். என் கொண்டே வையப்பா அதை கபட்டு கேட்டேன், எவ்வளோ அடக்குண்டா நான் கேட்டேன். ஆ ம் சரி, அப்படியே மகளையும் கூப்பிட்டு கொடுங்க அங்கே நின்று. என்ன அப்போ நான் கணக்கு எதுவும் கொடுத்துட்டேன் இல்லை தானே? ம் சிரிப்பே பிள்ளையா கிடக்கு, கனகாலம் போட காசன்னியா? சொல்லுங்க. அப்போ எவ்வளோ இருக்கையா? 30 லட்சம். ஆ 30 இருக்குதுண்ணா. அப்போ வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் வந்து எப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்க. இப்போ உங்களை மாதிரி வந்து பிரச்சனையாக இருக்கிறவங்கள நாங்கள் போயிட்டு பார்ப்போம். உங்களை காட்டின மாதிரி இந்த அக்காவுக்கு வந்து அவங்க மட்டுமில்லை ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு எடுத்து கதைப்பாங்க, நானே கதைச்சு சொல்லுவாங்க. அப்போ போனால் நாங்கள் போயிட்டு பார்ப்போம், அப்போ வீடியோ எடுத்து நாங்கள் செஞ்சு போடுவோம். அதை பார்க்குறப்ப இங்கே இருந்து வெளியில் போனவங்க சில உள்ள இந்த மந்துவில் ஏரியாலேருந்து கூட நிறைய பேர் வெளிநாடு இருக்கக்கூடும். அப்போ உங்களோட படித்த யாரும் இருக்கக்கூடும். உங்களோட பேர் என்ன? தங்கவேல். ஆ அப்போ தங்கவேலுக்குள்ள யாரும் அது எங்களை தங்கவேலுண்டு காய்க்காண்டாப்பா பாவம் பாவமாக அவனுக்கு இந்த காசை கொடுங்க, அந்த வீட்டை திருத்தருமே யாரும் பார்த்துட்டு அனுப்பக்கூடும். அந்த மாதிரி வந்து அனுப்பும்போது அதை நாங்கள் சேகரித்து கொண்டு வந்து உங்களுக்கு தர்றதானையா எங்கடவே இல்லை. சரி தானே? அப்போ அதுக்கு முன்னமும் வந்துட்டு இப்படி தர்றதுக்கும் கொஞ்சம் பேர் வந்துட்டு எங்களுக்கு அனுப்பி வச்சுருப்பாங்க காசு. அப்போ அதில் தான் உங்களுக்கு நான் அன்றைக்கு 30 தந்திருக்கிறேன். அப்போ அதே உங்களுக்கு யார் அனுப்பினது அப்படின்ற விவரத்தையும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்ன சொன்ன அவங்களும் அனுப்பினவங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும் தானே? ஓகே, இந்த காசு இவங்களுக்கு தான் போயிருக்கேன்னு சொல்லி. அப்போ அதால் நான் அவங்களோட பேரை சொல்கிறேன் சரியா?
தமிழ் செல்வன் சுபாஜினி என்று சொல்லி அவங்களோட மகள்கிட்ட 7வது பிறந்தநாளை முன்னிட்டு வந்துட்டு அந்த 30,000 வந்துட்டு அனுப்பியிருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த்துக்கு முதல் அனுப்பினது வந்துட்டு இடையில் நிறைய நிறைய காசுகள் அர்ஜெண்ட்டாக கொடுக்க வேண்டியிருந்ததால் நாங்கள் அதை வந்துட்டு கொடுத்துட்டோம். ஸோ இன்றைய தினம் வந்துட்டு இதை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அக்காட கடைசி வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 203. அப்போ அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த 30,000 தந்தால் அந்த அக்காவுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அப்போ அக்கா என்ன நம்பி ஒரு நன்றி சொல்லி விடுங்கன்னு அப்படியே அப்படி அப்போ அப்போ ஒரு எங்களுக்கு அவன் வந்து எங்களை கஷ்டத்தை நினச்சி இவ்வளோ தந்ததுக்கு அது பெரிய பெரிய ஒரு அன்பா தந்ததே ஒரு பெரிய ஒரு நன்றி கடனை. நன்றி கடன். அப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்க? அப்போ இந்த நன்றி கடனை வச்சு அவக்கு நாங்கள் செய்கிறதுக்கு தான் என்னது ஒன்றையும் செய்ய நன்றி கடனை வச்சு இல்லை இந்த காசை வச்சு என்ன செய்ய காசை வச்சு செப்பிட்டு இது இதில் இது கிடக்கிற இந்த இது இதோ பதவியோ இல்லாட்டி இதோ இல்லாட்டி இந்த குறை கொஞ்சம் வேலையை செய்யவோ இன்னொன்று நார்மலாக ஒரு காவை எழுத்து விடவோ இல்லை கஷ்டம் ஏன்டா அதுக்கு சீமெந்து மண் இல்லாமல் இருந்தாங்க அதனால் ஒரு ஒரு கதவை செஞ்சு போடலாம் இல்லாட்டி ஒரு 2 ஜன்னலாக செஞ்சு போடலாம் அந்த மாதிரிக்கு படிப்படியாக நீங்கள் செய்யுங்கோ பார்ப்போம். நாங்கள் இது ஒரு காலத்தில் கிடைச்சா வந்து நாங்கள் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறோம்னு சொன்னால் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி எழுதியிருக்கணும். ஏன்னா எழுதாமல் விட்டுட்டு நாங்கள் நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது. எழுதினா நீங்கள் இப்போ எழுதியிருக்கீங்களோ நான் எங்கிற காலத்தில் சோதனை எழுதியில் சோதனை மட்டும் படித்தேன். அப்போ நீங்கள் எழுதையில் பார்த்தீங்களே என்ன எழுதுறதுக்கு கஷ்டம் விட இல்லை அப்பா இல்லாமல் போயிட்டாரு. இப்போ கஷ்டம் மட்டும் எழுதலாம் கிடையாது 9 வயதில் போயிட்டார் அப்பா. அப்போ அதுக்கு பிறகு விளக்க வலிக்கிட்டாச்சு அப்போ அம்மா தான் சரி ஓகே வளர்த்தவா சரி அதில் நினைக்கக்கூடாது அதில் நினைச்சா டக்குன்னு கண்கிறாங்கிறமே ஆனால் இருந்தாலும் எனக்கு அந்த கொஞ்சம் இறுக்கம் இறுக்கமான வேணும் இறுக்கமான வேணும் அழமாட்டீங்க அழமாட்டேன் அழமாட்டேன் ஓகே சரி எனிவே அப்போ வந்து சந்தோஷம் அக்கா உண்மையிலே வந்து உங்களோட மகள்கிட்ட பிறந்தநாளை முன்னிட்டு வந்துட்டு இந்த காசு அனுப்பியிருக்கீங்க. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு திருப்தி அமையக்கூடிய வகையில் நாங்கள் அதை வந்துட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்கோம். உண்மையிலே வந்து இவங்க கஷ்டம் அப்படின்றது வந்துட்டு ஆணித்தரமான உண்மை. ஆனால் அதை வந்து அவங்க வழிபடுத்தின விதம் வந்து சில வரல அந்த மாதிரி இருந்திருக்கலாம். நார்மலாக அவங்கள வீட்டை பார்த்தா தெரியும் அவங்க நல்ல ஒரு நிலைமையில் இருந்திருந்தா இந்த மாதிரி வீட்டில் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து எதுவும் உதவிகள் அப்படி எதுவும் அப்படி ஒன்றும் இல்லை வேறு யாரும் உதவிகள் ஊருக்கு ஏதும் அந்த மாதிரி ஒன்று வேலைக்கு போனாலும் ஏதாவது உதவி செய்யணும் கொடுப்பினோம் இவருக்கு ஏதாவது கொடுத்து விடணும் இப்போ எனக்கும் தெரிஞ்சாக்கலாம் போனால் ஒரு இடத்துல ஒரு வீடு வெளில போனால் கண்டோன்னே வெளிநாடுக்காரரை படி இப்படி வந்தால் அதுகளை செய்யணும் அதை செய்வேன் அது நோமலையா அது இப்போ நோமலாக வரும்போது செய்கிற வேறு உங்களுக்கு மாதம் அந்த மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை ஆக அந்த QR காசு மட்டும்தான். அப்போ அதை வச்சு நீங்கள் 7500 வச்சு எப்படி அது காணாது சொன்னேன் இப்படி தான் சின்ன சின்ன வேலையில தான் செய்தார் ஒரு இப்போ ஈரத்தக்க வேலையில ஏதாவது செய்து அதில் கொஞ்சத்தை கிடைக்கிறது இப்போ அவனை இடையில வேலைக்கு போவா அப்போ இது எல்லாத்தையும் முன்னிட்டு தானே அப்போ நீங்கள் அந்த கஷ்டப்படுறன்றது உண்மை அதுக்காண்டி உங்களை வந்து சோம்பறி ஆக்கணும் வேண்டியில ஆனால் எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை உங்களுக்கு செய்யணும்னு தான் நாங்கள் தேடி வந்தனாங்க. இதை தந்திருக்கோம் இன்னும் இன்னும் நாங்கள் நிறைய காரியங்கள் செஞ்சுருப்போம் ஓகே பார்ப்போம். ஆனால் நீங்கள் கதைச்சிங்களோ இல்லையோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு உங்களோட உண்மைத்துவம் நேர்மை எல்லாமே வந்துட்டு நன்றாக விளங்கும் எனக்கு விளங்கின மாதிரி இருக்குது. ஸோ அந்த நல்ல உதவிகள் வந்துட்டு எதிர்காலத்தில் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் சரிதானே. அப்போ நாங்கள் வலுக்கிடட்டுமா? ஓம் சந்த சரிதானே திருத்தணி வந்து வைக்கிறேன் யாருக்கு எங்களுக்கோ நாங்கள் சேர்த்தனி பின்னேத்தில் குடிக்கிறீங்களே நாளைக்கு விடிய வரமுண்டா அத்திதாங்க சரியே இப்போ நாங்கள் போயிட்டு வரோம் சரி. அப்போ வந்து இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை வந்து கரைச்சி குடிக்கிறதுக்கும் பார்த்தீங்களே ஐயான்ட்ட மனசை பார்த்தீங்களே என்ன சரி. அப்போ நாங்கள் வந்துட்டு கிளம்ப போகிறோம் வந்துட்டு இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய். அம்மா ஒரு பாய் சொல்லுங்க. ஐயா ஒரு பாய் பார்த்தீங்களே ஐயா கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருக்கேன் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் காலம் போயிட்டு நடக்க போயிருக்கியா சரியா என்ன பாய் ஓகே ஓகே.